ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலரு கண்ணாடி வித் மிஸ் அவரி அண்ட் விஷாலி. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் ரெண்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் குட்டி போட்டிருக்கு. எஸ், அது எங்கள் ஏரியா நாய்ங்க தான். ஆனால் இந்த டைமில் புயல் மழை இதெல்லாம் இருந்ததுனால எங்கள் வீட்டில் நாங்கள் ஷெல்டர் கொடுத்தோம். அது இங்கேயே ரெண்டு நாய்ங்களுமே இங்கேயே குட்டி போட்டுருச்சிங்க. எஸ், ரெண்டு நாய்ங்களோட பேர்த் பிளேஸுமே எங்கள் வீட்டு காம்பவுண்ட் தான். ஓகே, அந்த டைம் அப்போ நாங்கள் அந்த நாய்ங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தோம், சும்மா ஒரு இடம் மாதிரி, வீடு மாதிரி. அதுதான் இது. எங்கள் கிட்டே இருந்த திங்ஸை வச்சே கொஞ்சம் பண்ணோம். ஒரு பேம்பு இது டோர் மாதிரி இருந்துச்சு, அதை வச்சு இப்போ ஒரு செவுத்தோடு அணைச்சி ஒரு ரூஃப் மாதிரி பண்ணிட்டோம். அப்புறமா பேனர்ஸையும் போட்டு மேலே பெட்ஷீட்டும் போட்டிருந்தோம். இப்போ மழையில் நனைஞ்சிருச்சு, அதனால அதை இப்போ காய போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் அதுங்கெல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ காலைல வெயில் ஆயிடுச்சுன்னா வெளில வந்துடுறாங்க. எஸ், நைட்டு மழை பெய்யும் போது மட்டும் இதுக்குள்ளே போயிடுவோங்க. ஓகே, இப்போ அந்த நாய்ங்க போட்ட குட்டிங்களோட நான் கவுண்ட் சொல்கிறேன். இந்த ஒரு நாய் வந்து இதோ கிட்டத்தட்ட 9 நினைக்கிறேன், 9 குட்டிங்க போட்டுருந்துதுங்க. இப்போல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். சிலதெல்லாம் தூங்கிட்டுருக்குங்க, சிலதெல்லாம் எழுந்திருக்குங்க, கலர் கலராக இருக்குங்க. இதுப்பாங்க விளையாட வராங்க டக்கு டக்குன்ட்டு. பிளாக், ப்ரௌன், ஒயிட் எல்லா காம்பினேஷன்லேயும் இருக்குது, விளையாட வராங்க பாருங்கள். நல்லா எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. சின்ன போதும், எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு விளையாடலாங்க. அதுதான் 9 இருந்துச்சு, அதில் ரெண்டு குட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்குங்க சொல்லிட்டு தூக்கிட்டு போய் அவங்க வளர்க்குறாங்க. மீதிலாம் இங்கே இருக்குங்க. இந்த ப்ரௌன் எல்லாம் ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ரௌனும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இந்த நாய்க்கு ஸோ நம்ம சேனல் நேம் மாதிரி எல்லாமே கலர் கலராக இங்கே இருக்குது. ஷேக்கன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்குள்ள நக்கிட்டே இருக்கேன். 1 month ஆகுது இதுங்கெல்லாம் பிறந்து, இருந்தாலும் இப்போ தான் ஒரு 1 week முன்னாடி தான் கண்ணை திறந்துருக்குங்க. ஸோ இப்போ தான் எழுந்து விளையாட வராங்க எங்கள் கூட. அது கால்லாம் பாருங்கள், இன்னுமும் பிங்க்காகவே இருக்குது. அவங்க அம்மா வெளில போயிருக்கு, அது நாய் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது அந்த நாய் இல்லை, அவங்க அம்மா வெளில போயிருக்கு. இவங்கெல்லாம் இங்கே படுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, தூ உக்காந்துட்டுருக்கு. விளையாடு விளையாடு, இது பாருங்க விளையாட விளையாட கூப்பிட்டுட்டே இருக்கேன். இங்கே பாருங்க விளையாட கூப்பிடுதுங்க எல்லாம். இப்போ வந்து நாங்கள் நாய்க்கு பால் ஊற்ற போகிறோம். எல்லாம் குடிக்கிறாங்க. இது குடிக்கும் போதே ஒன்றும் இல்லை அவங்க பால் தான் எடுக்கிறேன். நாங்கள் மோஸ்ட்டாக இதை தொட்டு விளையாடினதில்லை, இப்போ 1 week தான் தொடுறோம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இதுங்கெல்லாம் அப்படியே குட்டியாக இருக்குமா, நம்ம ஏதாச்சும் பிடிக்க தெரியாமல் பிடிச்சி அமைக்கி விட்டோம்னா. அதனால சொல்லிட்டு நாங்கள் தொடுறதில்லை, இப்போ தான் 1 week தான் தொடுறோம். இவரை பார்த்துட்டேன், அடப்பாவி தலையை பிடிச்சி தூக்குறான். இதுலேயும் இதுங்க பால் குடிக்கும்போது பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே, அப்படியே மேலே கவுந்தச்சு விழுறது, ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் மூஞ்சி மேலே காலை வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப குறும்பு வேலை பார்ப்பாங்க. அது பாருங்க மூஞ்சி ஃபுல்லாக பாலை தெளிச்சிட்டு குடிச்சிட்டு இருக்கு. ஊத்திட்டியா ஃபுல்லாக? இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊத்து. அவங்க ரவுண்டாக குடிக்கிறாங்க நல்லா. இப்போ நம்ம சில ஃபேக்ஸை பற்றி பார்ப்போம். நாட்டு நாய்ங்க ஃபேக்ஸ் பற்றி என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாட்டு நாய் வர்சஸ் ப்ரீடட் டாக்ஸ். ப்ரீடட் டாக்ஸ்னால் இப்போ பொமேரியன் டாக் அதுமாதிரி நிறைய டாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கொலைக்கிறத வந்து பூனை சவுண்டோடு ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லாவே இருக்காது கொலைக்கிறத்தெல்லாம். அப்புறம் அதுவே நாட்டு நாய்னா செம்மையாக இருக்கும் சவுண்டில். நாட்டு நாய்னா மொத்த தெருவுமே அலறும், அந்த மாதிரி நல்லா சூப்பராக கொலைக்குவாங்க. லேபர் டாக்லாம் நல்லா அழகாக க்யூட்டாக செம்மையாக இருக்கும், ஹைட்டும் நல்லாவே வளரும். ஆனால் ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே நாட்டினேன்னா நீங்கள் தெருலேருந்து அப்படியே எடுத்து வளர்த்துக்கலாம். விளையாடுற மூடில் இப்போ எல்லாருமே இருக்காங்க, எல்லாம் விளையாடுறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. அதுலேயே ஒரு சம்பவம்,
நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. அது ஒரு வாட்டி அப்படி தான் ஒரு லேப் டாக் பிளாக் கலர் எங்கக்கிட்ட இது வந்துச்சு அந்த நாய். அதனால சரின்னு எடுத்து அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தா அது எங்கன்னா மூணு வேலையும் மட்டனும் சிக்கனு கறி இந்த கறி சோறு தான் கேட்குது. நார்மல் சோறு போட்டால் அதில் ஒரு வாட்டி சரி முட்டை பிசைஞ்சு போட்டோம் அன்னைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் நான்வெஜ் அந்த டைமில் போட்டால் என்னது விசிறி அடிச்சிருச்சு தட்டி விட்டுருச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுச்சு. ஆனால் அது குழச்சிதுன்னா அப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி. இதுவே நாட்டு நாயினா அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் தேவை. சும்மா ஒரு வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினா போதும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் போதும், இருந்தும் அதோட வேலையை சிறப்பாக செஞ்சிடும். எஸ் ரொம்ப விஸ்வாசமாக இருக்கும் இந்த நாய்ங்க தான். ஸோ எஸ் நீங்கள் நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாட்டு நாயாக பார்த்து வளங்க, அது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவங்க ஒரு நம்பர் ஒன் நாய் குட்டிங்க. நம்பர் டூ வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து நாங்களே பண்ணோம் வீடு, புயல் வந்துச்சுல அதனால சரின்னு சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் பண்ணோம். அந்த இன்னொரு நாய்க்கு அந்த நாய் பேர் சாய், அது இப்போ அதுவும் வெளில போயிருக்கு. சரி அதுவங்க அதோட குட்டிங்க பாருங்கள், அதை பாருங்கள் அதோட குட்டிங்க. அதுவும் மொத்தம் ஏழு போட்டுச்சு, அதில் மூணு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாலு இருக்காங்க இங்கே கரண்ட்டாக. இதோ இங்கே ரெண்டு பேர், அங்கே ரெண்டு பேர் வாங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஜாலியாக பேர்லாம் வச்சுருக்கோம், அதை சொல்கிறேன் பாருங்கள். இதோ இவன் பேர் வந்து கருப்பி, இவன் பேர் குண்டை. ஏன்னா வந்து குண்டாக இருக்கிறான் இருக்கிற நைலி, அவன் தான் குண்டாக இருந்தான் அதனால அவன் பேர் குண்டை. ஆமாம், அதோ வரான் பாருங்கள். அவன் பேர் அப்பு. அவன் பேர் அப்பு. அங்கே அங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள் தனியாக, அங்கே தெரியுதா தனியாக இருக்கான் பாருங்கள் ஒருத்தன். ரொம்ப வால் இருக்கிறதுலே அவன் தான் குறும்புக்காரன் நம்பர் ஒன். அவன் பேர் தான் மண்டை. எஸ், எஸ் இப்போ வந்து அங்கே ஏழு இங்கே நாலு, அப்போ லெவன் குட்டிஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. அது இல்லாமல் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து மொத்தம் 13 மெம்பர்ஸ்க்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சோறு போட்டுட்ருக்காங்க கரண்ட்டாக. இதோ பிஸ்கெட்ஸ் போடுவோம். பட்டர் பிஸ்கெட் தான் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பசங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம் தான், இவங்களும் 1 மந்த் இவங்களும் 1 மந்த், ஒரு 7 டேஸ் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் இவங்களுக்குள்ள. இவங்களே அங்கே தூக்கி போடுறா குண்டனியோ அப்பூவியோ. இவங்க தான் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இவங்க கூட தான் நாங்கள் விளையாடுவோம். ஏன்னா இவங்க தான் ரொம்ப என்ன சொல்கிறது விளையாடுவாங்க. என்ன எனி டைம் விளையாட்டு தான், சாப்பாடு தூக்கம்லாம் கிடையாது, எனி டைம் விளையாட்டு தான். எதுவும் இந்த மண்டே இருக்கானே எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே தான் இருப்பான், தூங்கவே மாட்டான். அது எப்படி சாப்பிடுது பாரு காமெடியா. இதோ இந்த கருப்பியும் மண்டையும் தான் ரொம்ப ரொம்ப வாலு, மீதி ரெண்டு பேரும் எப்பயுமே தூங்கிட்டு இருக்கோங்க. இந்த மழை டைமில் தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாம், அப்படியே குளிரில் அப்படின்னு அடுங்கிக்கிட்டு இதுவாகிட்டு ரொம்ப இதுவாக. நாங்கள் பெட்ஷீட்ஸ்லாம் போட்டு போயிட்டுலாம் விட்டோம், இருந்தாலும் அதான் பார்க்க இதுவாக இருந்துச்சு. எப்படியும் அதுலேயும் சர்வைவ் ஆகிட்டாங்க நம்ம பசங்க. அங்கே போங்க அங்கே போங்க. நான் சொல்லலை குண்டை எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். இதோ இவன் தான் குண்டன் தூட, அவனை அவனே மொத்தமாக சாப்பிட்டுருவான். இவன் தான் இதை பாங்க. நான் சொல்கிறேன் அவன் மைண்ட் வைஸ் டே, என்னை விட்றா நான் சாப்பிட்ணுண்டா. நமக்கு சோறு தான் முக்கியம். நீ விட்றா, எப்படிடா பிடிச்சிருக்க கீழே விட்றா. இதோ அவன் தான் அப்பு, ரொம்ப ரொம்ப குட் பாய். என் தம்பி மாதிரியே அவன் சைஸ்க்கும் அவன் பண்ற விஷயத்துக்கும் அந்த மாதிரி எந்நேருமே விளையாட்டு தான். நீ விளையாடு
கூட்டி போவேன். வேங்க வேங்க வா. வா. சாப்பிட்டு வர மாட்டே. சாப்பிட்டுட்டு இருக்கல விளையாட மாட்டேங்குது. இதுல நான் உன தூக்கி கையில வச்சு இப்படி இப்படி ஆட்டன பாருங்க தூங்கிடுச்சு என் கையிலே. இதோ இந்த குண்டன் தான் தூங்கணும் அந்த மாதிரி. ओके वीडियो एंडियो पिछड़ी लाइक शेयर कमेंट मरकाम कलर कणाड़ी चैनल को सब्सक्राइब पकड़ बेल आइकन प्रेस पड़िड़ें वीडियो नोटिफिकेशन वो ओके थैंक यू फॉर वाचिंग अड़ वीडियो सदिवरा दिस इज साइनिंग ऑफ विशाली एंड सबरी टाटा बाय बाय थैंक यू फॉर वाचिंग